நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கும் திட்டம் 11வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் வலியுறுத்தலின்படி கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுந்தராபுரம் பகுதி முதல் கிணத்துக்கடவு பகுதி வரையில் உள்ள சாலையோர ஆதரவற்றோருக்கு உணவு உறுதி திட்டம் துவங்கப்பட்டு தொடர்ந்து 11 நாளாக மதிய உணவுகள் சுமார் 100 பேருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கிணத்துக்கடவு தொகுதி நாம் தமிழர் கட்சி உணவு உறுதி திட்ட நிர்வாகிகள் அசோக்குமார் மற்றும் ராஜ்குமார் கூறுகையில், ஊரடங்கில் உணவின்றி தவிக்கும் சாலையோர ஆதரவற்றோர், முதியோர், ஊனமுற்றோர் ஆகியோர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுந்தராபுரம் பகுதி முதல் கிணத்துக்கடவு பகுதி வரை சுமார் 100 பேருக்கு தினமும் மதிய உணவு, 100 முகக்கவசங்கள், 100 தண்ணீர் குடுவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் 1100 பேர் பயன்பெற்றுள்ளார்கள். நாம் தமிழர் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதியுடன் இந்த பணியினை தொடர்ந்து செய்து வருகிறோம். மேலும் இத்திட்டம் முழுமையான வெற்றியடைய உறுதுணையாக இருந்த மாநில பொறுப்பாளர்கள் விஜயராகவன், அப்துல் வஹாப், மேற்கு மாவட்ட தலைவர் மதுக்கரை ஆனந்தன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றனர். மேலும் கிணத்துக்கடவு பகுதியில் ஆதரவற்றவரை கண்டால் 866-755-7930 என்ற எண்ணிற்கு அழைத்து கூறினால் அவர்களுக்கு தேவையான உணவினை ஊரடங்கு முடியும் வரை எங்கள் பொறுப்பாளர்கள் செய்து தருவார்கள் என தெரிவித்தனர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நாம் தமிழர் கட்சி கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி சார்பாக ஆதரவற்றவர்களுக்கு உணவு கொடுக்கலான்னு ஒரு திட்டம் வச்சுருங்க. இது கடந்த ஆண்டே வந்து யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து ஊரடங்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து சாலையோர ஆதரவற்றவர்களுக்கும் இந்த முதியோர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் வந்து நாங்கள் வந்து உணவு வழங்கிட்டுருக்கோம். அது வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் வழிகாட்டின்படி நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்க. அதில் வந்து உணவு உறுதி இயக்கம், ஆதரவற்ற உணவு உறுதி இயக்கம்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு அந்த வழிகாட்டின்படி நாங்கள் வந்து இந்த சாலையோர மக்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சுட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 11 நாளாக பக்கம் கொடுத்துட்ருக்குறோம், தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து சாலையோரமாக படுத்துட்டு அதாவது எந்திரிச்சு கூட அவங்களால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாதவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அவங்களால் நான் எங்களுக்கு செய்கிறனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பயனாகவும் இருக்குதுங்க. இது தொடர்ந்து நாங்கள் செய்வோம். எவ்வளோ பேருக்கு இது வந்து கடந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு சேர்ந்து ஒரு 100 பேருக்கு கொடுக்குறேங்க. இந்த ஆற்றும் ஆதரவற்றவர்களுக்கு தான் மெயினாக கொடுக்குறேங்க. அதன் போகும் கூலி தொழிலாளி முதியோர்களுக்கும் சேர்த்து கொடுக்குறேங்க. சுந்தரவர பகுதியிலேருந்து கிணத்துக்கடவு வரைக்கும் உள்ள ரோடோரம் உள்ள சாலையோர அளவுக்கு செய்கிறேங்க. செஞ்சிட்ருக்கோங்க. ஐயா, லாக்டவுன் முடிகிற வரைக்கும் நாங்கள், அதாவது இந்த ஊரடங்கு முடிகிற வரைக்கும் நாங்கள் செய்வோங்க, தொடர்ந்து செஞ்சிட்ருப்போம். மாவட்ட ஆட்சியாளர் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் செய்கிறோம், எந்த வண்டி வாகனம் பயன்படுத்துகிறோங்கிறதுக்கு ஒரு அனுமதி கடிதம் கொடுத்து அவங்க நமக்கு அனுமதி கடிதம் கொடுத்துருக்காங்க. அதன்படி தான் செய்ய முடியும். அதனால் வந்து ஒரு 3 பேர் தான் இப்போ இயங்குகிறோம். அப்புறம் நம்ம ஆட்கள் அதிகமாகும் போது நாங்கள் இன்னமும் இன்னொரு வண்டியும் ஆட்களும் போய் நாங்கள் செய்யலாம்னு முடிவு எடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் இந்த 3 பேர் வழிகாட்டுபடி செஞ்சுட்ருக்கோம். மதிய உணவு மட்டும் 100 பேருக்கு கொடுத்துட்ருக்காங்க.